இன்னைக்கு எங்க வீடியோல வந்து எங்க வீட்ல வளக்குற லவ் பேர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறீங்க. அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி வளக்கணும்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், கூண்டு ஃபுல்லுமே பேர்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினது பொன்மலை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா 6 ஜோடி, அதாவது 12 லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து 50 குருவிக்கு மேலே இருக்குது 1 இயரில். இதை நாங்கள் எப்படி பராமரித்தோம், இதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தா இது நிறைய குஞ்சு பொறிக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம நார்மலாக வந்து பேர்ட்ஸ்க்கு என்ன வைப்போம் அப்படின்னா கம்பு, கேழ்வரகு, தெனை, சூரியகாந்தி விதை, இதெல்லாம் வந்து லவ் பேர்ட்ஸுக்கு வந்து வைக்கலாம். இதையே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, 3 டேஸுக்கு ஒன்று வந்து ஒவ்வொரு தினம் மாற்றி கொடுங்க. ஒரு 3 நாளைக்கு கம்பு அப்படின்னாக்க, அடுத்த 3 நாள் கேழ்வரகு, அடுத்த 3 நாள் தெனை, அது அடுத்த 3 நாள் சூரியகாந்தி, அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும் போது அதுங்க விரும்பி சாப்பிடுங்க. ஒரே சாப்பாடாக டெய்லி சாப்பிடாமல் மாற்றி கொடுக்கறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அதனால் நீங்கள் அடுத்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நம்ம டெய்லியுமே நம்ம தினை தான் 3 நாளும் கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் டெய்லியுமே சாப்பாடு மாற்றணும். அதோட தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே உரிச்சு உரிச்சு போட்டு வச்சுருக்குங்க. அப்போ நம்ம புடச்சிட்டு திருப்பி நம்ம அதில் டாப் அப் பண்ணும் போது தான் தெரியும் நம்மளோட லவ் பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருக்குங்கிறது. சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா அதோட தோல் மட்டும்தான் இருக்கும், அதுங்க உள்ளே இருக்கிற அந்த சாப்பாடை பார்க்காதனால பட்னியோடே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த நாள் கம்பு அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். உங்கள் லவ் பேர்ட்ஸ் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்கறதுனால. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, தண்ணி. தண்ணி தான் வந்து லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்ப மெயின் ஆகாரம். நம்ம தண்ணியை வந்து சுத்தம் இல்லை அப்படின்னாக்க, பாத்திரம் வந்து க்ளீனாக இல்லைன்னாக்க லவ் பேர்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கவே குடிக்காது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, டெய்லியுமே 2 தடவை தண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டயத்தில் 2 தடவை நல்லா அதோட பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சிங்க அப்படின்னாக்க அதுங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க. அதுங்களுக்கு தண்ணினால் வர எந்த நோயுமே வராமல் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி தினை கொடுப்போம், இல்லை கேழ்வரகு இந்த மாதிரி கொடுக்குறப்ப வாரத்துக்கு ஒரு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு நம்ம நாட்டுக்கோழி முட்டையை ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம், நல்லா கலந்து காய வச்சிட்டோம் அப்படின்னாக்க தேவையான விட்டமின்ஸ் புரதம் எல்லாமே வந்து நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு கிடச்சிரும். அதனால் வந்து இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் லவ் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு போடுறோமோ அதை சேர்த்து போடலாம். இதே மாதிரி நம்ம வந்து என்னன்னாக்கா டெய்லி யூஸ் பண்ணுறதுல வந்து விட்டமின் இ டேப்லெட்டை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தினையோடு போட்டிங்க அப்படின்னாக்க அது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளரும். பார்த்தீங்கன்னா தெரியும், குருவிங்களோட ஃபெதர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்டமின் இ டேப்லெட் போடுறது தான். அதுங்களை வந்து ரொம்ப நல்லாவும் பார்த்துக்கும், அதுங்களோட ஃபெதரும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து பேபி கார்ன் பவுடர் வைக்கலாம். அதை ஃபுல்லாக பிரிக்காமல் அப்படியே நம்ம எப்படி நம்ம வாங்கிட்டு வர்றோமோ அது மேலோட தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்க பேபி கார்னுங்கிறதுனால இதுங்க வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுங்களுக்கு ரொம்ப அந்த பேபி கார்ன் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால நிறைய குருவிங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பப்பாளி பழம்னாக்க நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பப்பாளி பழத்தை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுட்டு ஒரு பவுலில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க எல்லாமே விரும்பி சாப்பிடுங்க. அதே மாதிரி வாழைப்பழமும் வைக்கலாம். 2 பழமுமே நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நமக்கு எப்போ அந்தந்த பழம் சீப்பாக கிடைக்குதோ அந்த டயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு பிடிச்ச சாப்பாடு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லியும் புதினாவும் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லியுமே இதை வந்து சாப்பாட்டில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுக்கும் போது அதுங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து சீக்கிரமாக நோயாளியாக மாறாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொத்தமல்லியை கொடுக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க நம்மக்கிட்ட எத்தனை லவ் பேர்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு லவ் பேர்ட்ஸுக்கும் 2 ஸ்பூன் வேதத்தில் நம்ம குட்டி குட்டியாக அதை நறுக்கிட்டு நம்ம குருவிக்கு யூஸ் பண்ணுற பவுலில் போட்டுட்டோம் அப்படின்னாக்க எல்லா லவ் பேர்ட்ஸும் சாப்பிட்ருவோம். அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தினையோ மற்ற சாப்பாடோ வைக்காமல் ஃபஸ்ட்டு இந்த கீரையை வச்சுட்டோம், கீரை நம்ம கொத்தமல்லி புதினாவை வச்சுட்டோம் அப்படின்னாக்க எல்லா லவ் பேர்ட்ஸும் ஃபஸ்ட்டு பசியில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம 1 ஹவர் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தினையோ கம்போ கேழ்வரகோ வைக்கும் போது நம்ம வைக்கிற சாப்பாடு அதுங்களுக்கு ஃபுல்லாக போய் சேரும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த சாப்பாடு மட்டும் இல்லாமல்
நம்ம இன்னொரு இதுவும் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கக்கல் இருக்குல்ல, நம்ம நார்மல் செங்கக்கல்ல வந்து நம்மளோட கூண்டை சுற்றி உள்பகுதியில் நாலஞ்சு இடத்துல நல்லா குட்டி குட்டியாக உடச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்க நம்ம குருவிங்க வந்து செங்கல்ல வந்து சாப்பிடுங்க. நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், நம் ஃப்ரீயாக இருக்க குருவிங்க பார்த்தீங்க அப்படின்னா மலையை சுரண்டிகிட்டு இருக்க மாதிரி கல்லை சாப்பிட்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். அந்ததுக்காக இதை வைக்கிறோம் நம்ம. இதே வந்து நம்ம இதில் சின்ன லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அதுங்களால் வந்து அந்த கல்லை கடித்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செம்மண் கட்டியை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னாக்க அதுங்கள் வந்து அந்த செங்கல் பொடியை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த செம்மண் கட்டியை சாப்பிடுங்க. இதனால் அதுங்களுக்கு தேவையான விட்டமினும் அதில் கிடச்சிரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, முட்டை ஓட வந்துட்டு நம்ம நிறைய முட்டை ஓடு சேர்ந்த உடனே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அடிச்சுட்டு பவுடராக வச்சோம் அப்படின்னாக்க அதுங்களுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓட்டுலேருந்து கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் சில குருவிங்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்கும், அந்த குருவிங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஓமவல்லியோட இலையை ஒரு நாலஞ்சு இலையை பறித்து அந்த இடத்து நம்ம கார்னரில் ஏதோ ஒரு கார்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்க எந்த குருவிக்கு உடம்பு முடியலையோ அந்த குருவி மட்டும் அந்த ஓமவல்லியை சாப்பிடும், அதுங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக மறுபடியும் ஆயிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணலான்னா, நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சு உள்ள நம்ம கொடுக்குற சாப்பாடோட கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம். அந்த ரொம்ப முடியாமல் இருக்கிற பிரச்சனை இருக்கிற குருவிங்க சாப்பிடும் போது அதுங்களுக்கு உடம்பு சரியாயிடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட லவ் பேர்ட்ஸும் ரொம்ப நல்லா வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிற எத்தனை பெண் லவ் பேர்ட்ஸ் இருக்குங்கிறத எண்ணிட்டு அதோட அட்லீஸ்ட் ஒரு பானையாவது கூட இருக்கிற மாதிரி நம்ம கட்டிக்கணும். அப்போ தான் வந்து அதுங்க ஃப்ரீயாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம பானைக்குள்ளே இந்த நம்ம லவ் பேர்ட்ஸ் முட்டை போடுற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம முட்டையோட வந்து காய வச்சு அதை அரைச்சி போடும் போது எக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நம்ம நம்மளோட லவ் பேர்ட்ஸோட வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.